வணக்கம் அன்பு உறவுகளே, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய வரலாறு. வங்கத்து சிங்கம் நேதாஜியுடன் இணைந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய வீரரும் பொதுமக்களால் தெய்வீக திருமகன் என போற்றப்பட்டவருமான பசும்பன் ஓ முத்துராமலிங்க தேவர் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார். அந்த கோவிலை பற்றி காண்போம். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மூதாதைகளுக்கு மொத்த சொந்தமானது 36 கிராமங்கள். அதில் 4 கிராமங்களை தேவரின் தந்தையான உக்கிரவாண்டி தேவர் விற்றுவிட்டார். மீதமுள்ள 32 கிராமங்களோடு பின்பு கூடுதலாக பெறப்பட்ட கிராமம்தான் பொழிச்சி குளம் கிராமம். இதைத்தான் பின்னாளில் 32.5 கிராமம் என அனைவரும் சொல்வார்கள். சிறு வயதில் தேவர் பசும்பொன்னில் வாழ்ந்திருந்தாலும் பிற்காலத்தில் தேவர் அதிகமாக விரும்பி வாழ்ந்த இடம் இந்த புளிச்சிகுளம் கிராமத்தில் தான். இங்குள்ள தேவரன் மூதாதையர் கட்டிய பங்களா வீட்டில் தங்கி தான் விவசாய பணிகளை கவனித்து வந்தார் தேவர். பிற்காலத்தில் இங்கு தேவரும் ஒரு பெரிய வீடு ஒன்றை கட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருமுறை பாபநாசம் சென்றிருந்த தேவர் அங்கு சிற்ப கூடத்தில் ஒரு ஐமுகம் கொண்ட விநாயகர் சிலையை பார்த்தார். உடனே சிற்பியிடம், இந்த சிலை யாருக்காக உருவாக்கினீர்கள் என தேவர் கேட்டார். அதற்கு அந்த சிலை செய்ய சொன்னவர் சொல்லிய பின்பு திரும்பி வரவே இல்லை, அதனால் அந்த சிலை ரொம்ப காலமாக இங்கேதான் உள்ளது என கூறினார் சிற்பி. சிற்பி சொன்னதும் உடனே அந்த ஐமுகம் கொண்ட விநாயகர் சிலையை தேவரே பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் அந்த விநாயகர் சிலை அந்த அளவிற்கு விசேஷமான வடிவமைப்பில் இருந்தது. விநாயகர் சிலை என்றாலே பெரும்பாலும் ஒரு யானை முகத்தோடு அமர்ந்த கோலத்தில் தான் பெரும்பாலும் இருப்பார். ஆனால் இந்த சிலை நின்ற திருக்கோலத்தில் இருக்கும். மேலும் 5 முகத்தோடு காட்சியளிப்பார். துர்க்கையைப் போல் 10 கைகளோடு 10 கைகளில் ஆயுதங்களோடு காட்சியளிப்பார். விநாயகர் சிலையை புளிச்சிகுளம் கிராமத்திற்கு கொண்டு வந்ததோடு உடனே ஆலயம் கட்டிட பணிகளையும் தேவர் துவங்கினார். ஒரு கருவறையும் ஒரு பிராகாரமும் அமைத்த வண்ணம் கோவில் அமைத்தார். இக்கோவிலில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், விநாயகர் கோவில் என்றாலே அங்கு வாகனமாக 3 அல்லது நந்தியின் சிலைகள் தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் விநாயகரின் வாகனமாக சிம்ம அதாவது சிங்கம் வாகனத்தை அமைத்திருப்பார் தேவர். இந்த கோவிலுக்கு ஸ்ரீ அருள் சக்தி ஐமுக விநாயகர் ஆலயம் என தேவர் பெயர் சூட்டி 20/4/1959 கும்பாபிஷேகம் நடத்தினார். இதற்கு சான்றாக இன்றும் அக்கோவிலில் கல்வெட்டு உள்ளது. அந்த கல்வெட்டில் தேவரின் பெயர் பசும்பொன்ஸ் ஸ்ரீ யோகேஸ்வரர் ஊ முத்துராமலிங்க பிரமோந்திர ஹர்த்தா என பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த பெயரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு சித்தர் சூட்டியதாக கூறப்படுகிறது. கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு பசும்பொன் தேவர் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள திருநகரில் குடியேறினார். தன் இறுதி காலம் வரை திருநகரிலேயே வாழ்ந்து திருநகர் இல்லத்திலேயே முக்தி பெற்றார் தேவர். தற்போது தேவர் கட்டிய ஐமுக விநாயகர் கோவில் தேவரின் உறவினரான நாகநாத தேவரின் வாரிசுகளான ஜோதி தேவர், மறைந்த வெள்ளைச்சாமி தேவர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தோஷ நிவர்த்திகளுக்கு விமோசனம் தரும் புகழ்பெற்ற ஆலயமாக இக்கோவில் விளங்குகிறது. இக்கோவில் அமைந்துள்ள இடம் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் புளிச்சிகுளம் சென்றால் தரிசிக்கலாம். இக்கிராமத்தில் 40 வீடுகள் தான் மொத்தமே வசிக்கிறார்கள். தேவரின் வீடு தவிர மற்ற அனைவரும் பட்டியல் இன மக்கள், பல்லர் மற்றும் சக்லேர் சமுதாய மக்களே இங்கு இருக்கிறார்கள். பசும்பொன் தேசிய கழக இயக்க தலைவர் ஜோதித்தேவர் குடும்பத்தினர் தலைமையில் ஒவ்வொரு வருடமும் தைப்பொங்கல் அன்று இங்குள்ள மக்களால் இக்கோவிலில் பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அது சமயம் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பக்தர்கள் சென்று வணங்குகிறார்கள். மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.